காவலர் இங்கு வந்திருக்கும் கோபியர் கண்ணனுக்கு வேண்டியவர்கள் என்பதை அறிந்து கதவை நன்கு திறந்துவிட்டு உள்ளே செல்ல அனுமதித்தார்கள். உள்ளே சென்றதும் நந்தகோபன், யசோதை, பலராமன், கண்ணன் நால்வரையும் எழுப்புகிறார்கள். முதற்கட்டில் நந்தகோபன் படுத்திருக்கிறார். ஏன், கண்ணனை கோபிகள் திருடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று பயம். அப்படியும் நடக்குமா? நடக்கலாம். சோனித நகரத்தில் பலி சக்கரவர்த்தியின் பிள்ளை பாணாசுரனுக்கு பெண் உஷா. அவள் கண்ணனின் பேரனான அனிருத்தனை கனவில் கண்டு காதலித்தாள். இவள் தோழி சித்திரலேகா. யோக பலத்தினால் அவனை கட்டிலோடு தூக்கி கொணர்ந்து உஷாவுக்கு அளித்தாள். அதுபோல கோபிகள் செய்யாமல் இருக்க காவலாக படுத்திருக்கிறான் நந்தகோபன். அம்பரமே, தண்ணீரே, சோரே, அரஞ்செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். ஆயர்பாடியில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது மக்களுக்கு உடுக்க ஆடை, பருக தண்ணீர், உண்ண உணவு இவைகளை தர்மமாக வழங்கிய நந்தகோபாலரே, எங்களுக்கு உண்ணும் சோறாகவும் பருகும் நீராகவும் போக்கியமாயும் உள்ள கண்ணனை எங்களுக்கு தருவதற்காக எழுந்திரும். உலகில் தந்தை, தாய், மகன், சகோதரன், மனைவி, நண்பன் ஆகியோர் ஒவ்வொரு சுகத்தை தருவர். கண்ணனோ அனைத்தையும் தருவான். அத்தகு கண்ணனை எனக்கு அளிக்கப் போகும் நீரே எம்பெருமான், நாயகன் ஆவியர். எழுந்திரும். அடுத்த உள்கட்டில் கண்ணனிடம் வாஞ்சியினால் உறங்கும் யசோதையை எழுப்புகிறாள். கொம்மனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவழக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுறாய். மஞ்சு கொம்பு வெள்ளத்தில் வளைந்து கொடுத்து சமாளிக்கும் யசோதை அதே போன்றுதான் வளைந்து பிறருக்கு நன்மையை செய்பவள். கொழுந்து பெண்களுக்கெல்லாம் தலைமையானவள். கொடிக்கு தீங்கு நேர்ந்தால் நுனித்தளிரில் வாட்டம் தெரியும். பெண்களுக்கு கேடு வந்தால் முதலில் யசோதையின் முகத்தில் வாட்டத்தை காணலாம். குலவிளக்கே பெண்குலத்திற்கே மங்கள தீபம் போன்றவள். கண்ணனை பெற்றுத்தந்து உலகக்கே பெருமாட்டியாய் யஜமானியாய் ஆனவள் அசோதாய். இதத்தை செய்யும் நந்தகோபாலன் எழுந்திருக்க, எங்களுக்கு பிரியத்தை செய்யும் நீ உறங்கலாமோ? அறிவுராய், நீ எழுந்தால் பெண்குலத்திற்கு குறையேது. அவள் அனுமதிக்க அடுத்த கட்டில் ஜன்னல் வழியாக கண்ணனை பார்க்கிறார்கள். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே, பலியிடம் இழந்த ராஜ்யத்தை தேவர்கள் வேண்ட, அவர்களுக்காக வானம் அடங்க ஓங்கி உயர்ந்து தன் திருவடி நிலையிலே உலகம் யாவையும் வாழச் செய்தாய். மற்றொரு திருவடியினால் உறங்கும் குழந்தையை தாய் போன்று தழுவி எல்லோர் தலையிலும் ஊற்றெண்ணெய் சொட்டெண்ணெய் தடவுவது போல் திருவடியை குளறுவத்து வாழச் செய்தவனாயிற்றே. அது மட்டுமா, நித்திய சூரிகள் தேவர்கள் ஆகியோருக்கு தன் திருவடியை ஆபரணமாக செய்து அனைவரையும் வைணவர்களாக ஆக்கினாயே, உறங்காது எழுந்திராய். உன் வாசி அறியாதார்களுக்கு அளித்த திருவடியை உன் சுரூபம் அறிந்து உன்னையே தஞ்சமாக போக்கியமாக கொண்ட எங்களுக்கு அளிக்க விழித்து எழலாகாதோ என்றார். உடனே கண்ணன் ஜாடை காட்ட பலராமனிடம் சென்றார்கள். முறைப்படி நம்பி மூத்த பிரானை எழுப்பிய பிறகு கண்ணனை எழுப்ப வேண்டும். அவன் சேரனின் அவதாரம், பக்தன், ஆச்சாரியன். படுக்கையானபடியாலே எம்பெருமானுக்கு முன்னே அவதரித்தவன். பிழையை உணர்ந்து பலதேவனிடம் சென்றார்கள். செம்பர் கரடி செல்வா பலதேவா. அவதரிக்கும் போது பொற்கால் பொலிய தோன்றிய சீமான். கழலுக்கு செம்மையாவது தேவகியின் கர்ப்பத்தில் கண்ணனுக்கு முன்பு வாசம் செய்து தன் திருவடியாலே அதை சுத்தப்படுத்தியவன். அதனால்தான் பலராமனுக்கு முன்பிறந்த ஆறு குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கிதி பின்பிறந்த கண்ணனுக்கு ஏற்படாமல் இருந்தது. அடிச்செல்வன், அடிவைப்பினால் செல்வத்தை உடையவன். உம்பியின் நீயும் உறங்கேல். உன் தம்பி கண்ணன் உனக்கு அடங்கியவன், நீயோ தம்பி கண்ணனுக்கு அடங்கியவன். எங்களுக்காக இருவரும் எழுவீர்களாக. பகவானுக்கு ஆராதனம் செய்கிறவர்கள் ஆச்சாரியர்களை மனதில் தியானம் செய்து அவர்கள் அனுமதி பெற்று பின்னர்தான் ஆராதனம் செய்ய வேண்டும் என்பது இப்பாட்டின் உட்கருத்தாகும்.